சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இறப்பு என்பது எழுதப்பட்ட விதி என்றும் மனிதனை இறப்பிலிருந்து காப்பாற்றவே முடியாது என்றும் நாம் சொல்லுவோம். ஆனால் இத்தகைய மரணத்தை கூட தடுத்து நிறுத்தி நீண்ட ஆயுளை தரக்கூடிய புண்ணிய காரியம் ஒன்று உண்டு. பெரிய பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் இந்த ஒரு காரணத்தால் தான் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட மரணத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய புண்ணிய கதையும் சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் நாம் ஒருமுறை கேட்டாலே நீண்ட ஆயுள் ஏற்படும், அகால மரணமே நிகழாது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒரு ஊரில் பிரசித்தி பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார். இவர் கணித்தால் கணித்தது அப்படியே நடக்கும். சரியான முறையில் ஜோதிடத்தில் கற்று தேர்ந்த இந்த ஜோதிடரின் புகழானது ஊரெங்கும் பரவியது. வெவ்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இவரை காண வந்து சென்ற வண்ணம் இருப்பார்கள். அப்படி ஒரு நாள் ஏழையான விவசாயி ஒருவர் பக்கத்து ஊரிலிருந்து ஜோதிடரை பார்க்க வந்திருந்தார். விவசாயி தன்னுடைய ஜாதகத்தை காண்பித்து தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணித்து கூற கேட்டார். ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோதிடருக்கு ஒரே அதிர்ச்சி. இன்று இரவே அவருடைய ஆயுள் முடியப் போவதாக ஜோதிடருக்கு தெரிய வந்தது. இதை பார்த்ததுமே மனவருத்தம் அடைந்த ஜோதிடர், உங்கள் ஜாதகம் என்னிடமேயே இருக்கட்டும், நாளை காலை இதே நேரம் வாருங்கள், தற்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, மறந்தே போய்விட்டேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்து விட்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிடரின் மனைவி சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்து, ஏன் அவரை இப்படி கூறி அனுப்பி வைத்தீர்கள் என்று கேட்டாள். இன்று இரவோடு அவர் ஆயுள் முடியப் போகிறது, நாளை அவரால் என்னை வந்து சந்திக்க கூட இயலாது, அதனால்தான் அப்படி கூறினேன் என்று பதிலளித்தார். அன்று இரவு கடும் மழை பெய்ததால் விவசாயி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பாழடைந்த கோவிலுக்கு சென்று தஞ்சம் புகுந்தார். கோவிலை பார்த்த விவசாயிக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகமும் திருவிழாவும் நன்றாக நடந்திருக்கும் போல் தெரிகிறது, பெரிய கோவிலாக இருக்கிறது, இன்று சிதிலமடைந்து போயிருக்கிறதே என்று எண்ணியபடியே அந்த கோவிலில் தூணில் சாய்ந்து அயர்ந்து விட்டார். அவருக்கு கனவில் இதே கோவிலை விவசாயி புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து கோலாகலமாக திருவிழா நடத்துவது போல கனவு கண்டார். திடீரென ஒரு சத்தம் கேட்டு முடித்து பார்த்த அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தலைக்கு மேலே ஒரு கருநாகம் கொத்த தயாராக இருந்தது. சட்டென கோவிலை விட்டு வெளியே வந்ததும் கோவில் மண்டபம் முழுவதுமாக இடிந்து விழுந்து சரிந்தது. கருநாகம் இல்லை என்றால் கோவில் இடிந்து விழுந்ததில் விவசாயி இறந்து போயிருப்பார். மறுநாள் ஜோதிடரை பார்க்க விவசாயி வந்ததும் ஜோதிடர் தன் கணிப்புதான் சரியாக இல்லையோ என்று நினைத்து மீண்டும் ஜாதகத்தை எடுத்து நன்கு புரட்டி பார்த்தார். தன் ஜாதக கணிப்பு சரியாகவே இருந்தது. பின் எப்படி விவசாயி மரணத்திலிருந்து தப்பினார் என்று புரியாமல் திகைத்தார். விவசாயியிடம் ஏதாவது வித்தியாசமாக நேற்று நடந்ததா என்று கேட்டதும் விவசாயி நடந்ததை கூறினார். இதிலிருந்து மனதால் இறைவனுக்கு தொண்டு செய்ய நினைத்தாலே போதும், அதைவிட ஒரு புண்ணிய காரியம் எதுவுமே இல்லை. இந்த புண்ணியம் மரணகண்டத்திலிருந்து கூட நம்மை காக்கும் அரணாக இருக்கும் என்று ஜோதிடர் புரிந்து கொண்டார். ஒருவர் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று அந்த விதியே எழுதப்பட்டு இருந்தாலும் கடவுளுக்கு தொண்டு செய்து வந்தால் அவரை வெல்ல எவராலுமே முடியாது. அப்பேற்பட்ட மரணப்பிடியில் இருந்து கூட நம்மை காக்கக்கூடியவர்தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் இந்த ஒரு மிருத்யுஞ்சய மந்திரத்தை காலையிலோ மாலையிலோ தினந்தோறும் ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். தினந்தோறுமே ஒரு முறை இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை நாம் சொல்லி வந்தாலே நமக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும், அகால மரணம் என்பதே நிகழாது. அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.